ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தக
தகப்பனின் கட்டளையில வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைகள்ல கிளசபைகளை கூடி வந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ சுவாமி, ஒவ்வொருவர் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதமான சுகத்தை தகப்பனின் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்ன ஒரு வாரத்தில் ஆண்டவரே வேலைக்காரன் சொஸ்தமானானே ஆண்டவரே, அதே போல ஒரே ஒரு வார்த்தை தகப்பன் நீர் சொல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சுகமாக என்ற ஒரு வார்த்தை தகப்பனே நீர் சொல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனப்பட்டு போய் இருக்கிற ஆண்டவரே, மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சுகமாக என்ற ஒரு வார்த்தையை தகப்பன் நீர் சொல்ல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அன்றைகள் சுகத்தோடு எழும்பி நடக்க தகப்பனின் கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை ஜனங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமான சுகத்தை இந்த கால வேளையில் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிற எந்த இடத்துல இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் இயேசுவி நாமத்தினால் சுகமாய் மாறட்டும் சுவாமி. எல்லா சுகவீனங்கள் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும். எழுப்ப முடியாமல் இருக்கிற எல்லா காரியங்கள் நீங்கி போகட்டும். அற்புதமான சுகம் ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கால வேளையில் தகப்பனில் இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. யெகோவா ராஃபாவாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனை இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை ஜனங்களில் சிறு பிள்ளைகள் யாரெல்லாம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறார்களோ ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தகப்பனில் இறங்குவீராக சுவாமி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பலவீனப்பட்டு போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்குவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக சுவாமி. அண்டே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை யாரெல்லாம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகள் தடைபடக்கூடாது சுவாமி. அவருடைய வேலைகள் தடைபடாமல் இருக்க நல்ல சுகத்தை கட்டளையிட்டு அவர்கள் வேலைகள் சிலையை செய்து முடிக்க தகப்பனின் கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்களில் யாரெல்லாம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறார்களோ ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடல்களில் காணப்படுகிற எல்லா பாதிப்புகள் மாறட்டும். எல்லா வியாதிகள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும் சுவாமி. சோர்வுகள் மாறட்டும் சுவாமி. வேலைகள் தடைபடாமல் இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் நல்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே பெண்களை விட கருத்தில் ஒப்பு கொடுக்குற சுவாமி. சபையில் ஒவ்வொரு பெண்களில் யாரெல்லாம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பெண்களுக்கும் காணப்படுகிற பலவீனங்கள் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் சுவாமி. நல்ல சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் வயதானவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனப்பட்டு போய் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. பலவீனங்களை கொண்டு வந்து போராடுகிற எல்லா வல்லமைகள் இயேசுவி நாமத்தினால் முற்றிலுமாய் நிர்மூலமாய் போகட்டும் சுவாமி. பலவீனங்களை கொண்டு வந்து அசதிகளை கொண்டு வந்து எழும்ப முடியாதபடிக்கு போராடுகிற எல்லா வல்லமைகள் இயேசுவி நாமத்தினால் முற்றிலுமாய் நிர்மூலமாய் போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமான சுகத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுது ஆண்டவரே பலத்தோடு காணப்பட சுகத்தோடு காணப்பட தகப்பனின் கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே
வாழ்க்கையில மண்டவரை வீசி கொண்டிருக்கிற எல்லா புயல்கள் இயேசுவின் நாமத்தினால் அடங்கி போக வேண்டுமானங்கள் செபிக்கிற மண்டவரை காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து மண்டவரை தேவனின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்க வேண்டுமானங்கள் செபிக்கிற அண்டவரை அன்று சீசர்கள் கடலை வீசி கொண்டிருந்த அந்த கடலின் காட்சியை பார்த்து இறையாதே என்று சொன்னபோது அண்டவரை காற்றும் கடலும் அமைதியானது போல அண்டவரை ஜனங்களுடைய வாழ்க்கையில் அண்டவரை வீசி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் காத்து அண்டவரை இறையாதே என்று தகப்பனே நீ சொல்ல வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்கி போக வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி எல்லா வீண் பேச்சுகள் இயேசுவின் நாமத்தினால் அடங்கி போக வேண்டுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு காணப்படுகிற அண்டவரே அவர்களால் ஜெயிக்க முடியாமல் அண்டவரை இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களிலும் இருந்து அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்க வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி இந்த கால வேலை வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக ஆண்டவரே சபைகள் கிளை சபை ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலையை கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் இயேசுபி நாமத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த கால வேலை முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் சுவாமி ஆண்டவரே தேவனே அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தகப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்களால் ஜெயிக்க முடியாதபடி மேற்கொள்ள முடியாதபடி சோர்வடைய செய்கிற எல்லா வல்லமைகள் இயேசுபி நாமத்தில் நிர்மலமாய் போகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த கால வேலை ஆண்டவரே ஒவ்வொரு சிறுபிள்ளைகளுக்கும் நேரில் காலத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சிறுபிள்ளைகளுக்கும் காணப்படுகிற பிரச்சனைகளை முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக சுவாமி ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றி விடுவீராக ஆண்டவரே அவருடைய குடும்பங்களில் சமுதாயத்தில் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதோ அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதோ அவர்களால் ஜெயிக்க முடியாமல் மேற்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தகப்பனே மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலத்தை கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த கால வேலையில் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் சுவாமி அதை ஜெயித்து வெற்றி பெற்று வாழ தகப்பனை கிருபை செய்தர வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி ஒவ்வொரு ஆண்களையும் உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்களுக்கும் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் முற்றிலுமாய் மாறி போக வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி அண்ணன் வேலை செய்கிற இடங்களில் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி செயல்படுகிற அவர்களை குறிவைத்து அவர்களை செலுத்த எல்லாம் செயல்படுகிற வல்லமைகள் இயேசுபி நாமத்தினாலே முற்றிலுமாய் நிர்மலமாய் போக வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி அவர்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லா பேச்சுகள் இயேசுபி நாமத்தில் அடங்கி போக வேண்டுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் தகப்பனில் கண்டு இறையாதே என்று சொல்ல வேண்டுமா செபிக்கிற சுவாமி ஆண்டவரே ஒரு அமைதியுள்ள வாழ்க்கை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காணப்பட தகப்பனில் கிருபை செய்தரல வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள கிருபை தந்தரல வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் தேவ பலத்தை கொண்டு அந்த பிரச்சனையை மேற்கொண்டு அமைதியுள்ள வாழ்க்கையோட தகப்பனில் கிருபை செய்தரல வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஆண்டவரே வேலை செய்கிற இடங்களிலும் குடும்பங்களிலும் ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் அற்புதமான ஒரு விடுதலையை தகப்பனில் தாமே கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் விரதமாய் எழும்பி செயல்படுகிற எல்லா மனிதர்களை தகப்பனில் பலமாய் சந்திக்க வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களை தேவனில் பலமாய் சந்திப்பீராக சுவாமி தேவ பிள்ளைகளை குறிவைத்து அவர்களை தாக்க நினைக்கிற ஒவ்வொரு மனிதர்களை தகப்பனில் பலமாய் சந்திப்பீராக சுவாமி ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து அற்புதமான ஒரு விடுதலையை சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் தகப்பனில் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே சபையில் ஒவ்வொரு பெண்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு காணப்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் விடுதலையை கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிற குடும்பங்களுக்கு மத்தியில் பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே ஒரு விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் சுவாமி அன்று அவளுக்கு விரோதமாக பேசப்படுகிற எல்லா பேச்சுகள் முற்றிலுமே அடங்கி போகட்டும் அவங்க விரோதமாக ஏசு பேசுகிற எல்லா புயல் காட்சிகள் ஏசுபி நாமதில் அடங்கி போக வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி சபையில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் முரணில் செயல்படுகிற தலைவர்கள் அனைவரே ஒவ்வொருவரும் களத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா வீசி கொண்டிருக்கிற எல்லா புயல்கள் இயேசுபி நாமத்தில் அடங்கி போகட்டும் சுவாமி இறையாதே என்று சொன்னால் கட்டளை எடுக்கிற மாட்டுவரே எல்லா பிரச்சனைகளையும் முற்றிலுமாய் மாற்றி அற்புதமான ஒரு விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனில் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி
நோக்கி பார்க்கிறார்களோ, தேவன் என்ன செய்வார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கிறார்களோ, கொண்டுவிட்ட ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே தேவனில் பெரிய காரியத்தை செய்தல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆனால் விசுவாசத்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று தேவனில் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய மகிமையை காண செய்தல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ மகிமையை காணட்டும் ஆண்டவரே. உன் நீ விசுவாசித்தபடியே அவனுக்காக கடவுள் தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே
விசுவாசித்தாளே தேவ மகிமை காண்பாயே பெளப்படுத்தும் கிறிஸ்துவே நான் பெரிய காரியம் காண்பாயே மகிழ்படுத்தும் கிறிஸ்துவே நான் பெரிய காரியம் செய்வாரே. இன்னைக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யணும். பெரிய காரியத்தை தேவன் நமக்கு செய்யணும். எப்போ செய்வார் அப்படின்னா, நம்ம விசுவாசித்தா அதை கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு செய்வார். நம்ம விசுவாசித்தா நமக்கு செய்வார். இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு பெரிய காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், எவ்வளோ பெரிய காரியம் நடக்கணும். அந்த பெரிய காரியம் என்பது யாராலுமே செய்ய முடியாத காரியத்தை நமக்கு செய்வது. யாராலுமே செய்ய முடியாத காரியத்தை நமக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் செய்யணும். யாராலுமே செய்ய முடியாத காரியத்தை தேவன் என்ன செய்யணும், நமக்கு செய்யணும். யாராலுமே செய்ய முடியாத யாராலுமே செய்ய முடியாத ஒரு காரியம். லூக்கா 7 அதிகாரத்தில் ஊரில் இருக்கிற யாராலுமே செய்ய முடியாத ஒன்றை இயேசு என்ன செய்கிறார், செய்கிறார். யாராலுமே செய்ய முடியாததை இயேசு என்ன செஞ்சார், செய்தார். யாருக்கு, அந்த நாயினவனுடைய விதவைக்கு, அந்த நாயினனுடைய விதவைக்கு. ஊரில் எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு யாராலும் என்ன செய்ய முடியலன்னா, யாராலுமே செய்ய முடியாதது. ஊரில் எவ்வளவோ ஜனங்க இருக்கலாம், இல்லை சொந்தங்கள் நிறைய இருக்கலாம். ஸோ யாராலுமே செய்ய முடியாத ஒன்றை கர்த்தருக்கு என்ன செய்ய விரும்புகிறா, செய்ய விரும்புகிறா. அது என்ன அப்படின்னா, மாற்ற முடியாத துக்கத்தை மாற்றுகிறார். மாற்ற முடியாத துக்கத்தை என்ன செய்கிறார், மாற்றுறார். யாராலும் என்ன செய்ய, அந்த துக்கத்தை மாற்ற முடியல. துக்கத்தில் பங்கு பெற முடிஞ்சிச்சு, துக்கத்தில் ஆறுதல் சொல்ல முடிஞ்சிச்சு, ஆனால் துக்கத்தை என்ன செய்ய முடியலன்னா, மாற்ற முடியல. இன்றைக்கி ஜனம் என்ன செய்யும், துக்கத்தில் பங்கு பெறும், துக்கத்துக்கு உதவியே செய்யும். ஸோ துக்கத்தில் ஆறுதல் படுத்தலாம், ஆனால் துக்கத்தை என்ன செய்ய முடியாது, ஒரு மனுஷனால் மாற்ற முடியாது. இந்த காலை வேளையில் எதை குறித்து நம்ம துக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை எதை குறித்து நாம் துக்கப்படுகிறதா இருந்தாலும் சரி, அந்த துக்கங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், யாராலுமே மாற்ற முடியாத துக்கத்தை நமக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, மாற்ற விரும்புகிறார். யாராலுமே மாற்ற முடியாதது அதான் இன்னைக்கு கால் நமக்கு சொல்கிறது. யாராலுமே மாற்ற முடியாததை நான் என்ன செய்வேன், உனக்கு நான் மாற்றுவேன். என்ன மாற்றுவீங்க, ஊரில் செய்ய முடியல, சொந்தங்க செய்ய முடியல, அந்த மரணத்தில் படித்தவங்க வந்திருப்பான் இல்லையா, படித்தவங்க வந்திருப்பாங்க, நல்ல பணக்காரர்கள் வந்திருப்பாங்க, திறமை உள்ளவர்கள் வந்திருப்பாங்க, நல்ல அதிகாரம் உள்ளவர்கள் வந்திருப்பாங்க, பலதரப்பட்ட மக்கள் வந்திருப்பாங்க, ஏழைகள் வந்திருப்பாங்க, பணக்கார வந்திருப்பாங்க, வசதி மிக்கள் வந்திருப்பாங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பலதரப்பட்ட மக்களும் என்ன செய்ய முடியலன்னா, அந்த நாயனுடைய விதவைக்கு அந்த துக்கத்தை என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. ஆனால் எல்லோரும் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, பங்கு பெற முடிஞ்சிச்சு. நிறைய வந்தவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. கட்டாயம் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு டெத்துக்கு போனாலே என்ன செய்வேன்னா, அவங்கள பார்த்தாலே ஒரு ஆறுதல். சிலரை பார்த்தாலே ஒரு ஆறுதல். சிலர் பேசினாலும் ஆறுதல், சிலர் சொல்கிற வார்த்தைகள் ஆறுதல் இல்லையா, சிலர் சொல்கிற வார்த்தைகள் ஆறுதல். அப்படி பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்டமான காரியத்தை என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு செய்ய முடியும். அப்படி செய்யும்போது கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், இது யாருக்கு தேவன் செய்ய விரும்புகிறார், அப்போ யாராலுமே செய்ய முடியாத ஒன்றை இந்த காலை வழியில் கர்த்தர் நமக்கு செய்யணும்னு விரும்புகிறார். அப்போ யாராலுமே உங்கள் துக்கத்தை ஒருவேளை மாற்ற முடியாமல் இருக்கலாம், நீங்கள் துக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வருத்தப்பட்டிருக்கலாம், பட் ஏதோ ஒரு காரியத்தில் சஞ்சலப்பட்டிருக்கலாம், சங்கடப்பட்டிருக்கலாம். அப்படி யாராலுமே செய்ய முடியாத அந்த காரியத்தை இந்த காலில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நமக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். ஆமே. யாராலுமே செய்ய முடியாத அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், செய்ய விரும்புகிறார். வாசி அந்த லூக்கா 7:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 7:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும்
அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போனார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருந்தான். அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள், எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஊராரில் வெகு ஜனங்கள் பல பேர் இருக்கிறாங்க. திறமையுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், அழகுள்ளவர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், பணம் படைத்தவர்கள், பலம் படைத்தவர்கள், அப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் யாராலுமே செய்ய முடியாத ஒன்றை ஏன் சென்ன செய்ய விரும்புகிறார், செய்ய விரும்புகிறான். ஒருவேளை இந்த அம்மாவுக்கு இருக்கப்போ நமக்கும் பணபலம், படபலம் இல்லையா, சொந்தங்கள், இப்படி நிறைய பலதரப்பட்ட மக்களுடைய இருக்கலாம், அவரது மட்ட நம்மோடு கூட இருக்கலாம். ஆனால் யாருமே செய்ய முடியாத ஒன்றை இயேசு மட்டும் தான் செய்கிறான், செய்ய விரும்புகிறார். வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவள், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றால், மரித்தவன் எழுந்திருந்து உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த துக்கம் வெண்ணாய் போச்சுன்னா அந்த துக்கம் அப்படியே சந்தோஷம் என்ன செஞ்சு மாறிடுச்சு. அப்போ யாராலுமே மாற்ற முடியாத ஒருவேளை அந்த எவ்வளோ மறித்து அது ஒரு நாள் ஆச்சா, இல்லை காலையில் மறித்தானா, இல்லை பல மணி நேரம் ஆச்சா என்று நமக்கு தெரியாது இல்லையா. அவன் மறித்து, அவன் மறித்ததுலேருந்தே என்ன இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அந்த குடும்பத்தில். இப்போ அந்த அம்மாவுக்கு பயங்கர வேதனை, அவனை சுற்றி இருக்கிற ஒரு நெருங்கின சொந்தங்களுக்கு மத்தியில் ஒரு வேதனை, இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு வேதனை, அவனை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் ஒரு வேதனை இல்லையா. இந்த டெத் அப்படின்னாலே எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பரிதாபப்படுவாங்க, அனுதாபப்படுவாங்க, ஆறுதலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க மேக்சிமம் காரியங்களில். அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ நேரம் இருக்கிறாங்க, ஆனால் என்ன செய்ய முடியலன்னு தான் அந்த அம்மாவுடைய துக்கத்தை மாற்றவே முடியல. ஆனால் ஒருவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் இயேசு சமீப தான் வர்றாரு. அப்படி வந்த உடனே என்ன நடக்குது, அந்த அம்மாவுடைய துக்கம் அப்படியே டோட்டலாக என்ன ஆகிப்போச்சு, மாறிப்போச்சு. அப்போ யாராலுமே மாற்ற முடியாததை இயேசு என்ன செய்ய விரும்புகிறா, மாற்ற விரும்புகிறார். யாராலுமே மாற்ற முடியாததை இயேசு என்ன செய்ய விரும்புகிறா, மாற்ற விரும்புகிறார். இப்போ யாராலுமே மாற்ற முடியாத ஒன்றை இயேசு மாற்றணும் நமக்கு. யாராலுமே மாற்றம், நம்மளால் மாற்ற முடியாதது இல்லையா, நம்ம கூட இருக்கிறவங்களால் மாற்ற முடியாதது. அவருக்கு அது பட் அந்த டெத்து நமக்கு மட்டும் மணி எனி ப்ராப்ளம்ஸ் இல்லை, எனி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இல்லை பிரச்சனைகள் இல்லை குறைவு இல்லை ஏதோ ஒரு இப்படி நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், நமக்கு ஏதோ ஒரு நெருக்கடி, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம். ஆனால் என்ன செய்ய முடியணும், எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை மாற்ற முடியல. இந்த பிரச்சனை எப்படியாச்சும் என்ன செய்யலாம், மாற்றலானாக்க மாற்ற முடியல. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய சப்போர்ட் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. அப்படி யாராலுமே மாற்ற முடியாத இருக்கிற அந்த பிரச்சனையை அதனால் நம்ம என்ன செய்கிறோம், என்ன நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், என்ன செய்ய முடியல, மாறலையே, இது இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போதெல்லாம் என்னவாக இருக்கும், ஒரு பயங்கர வருத்தமாக இருக்கும், பயங்கர வேதனையாக இருக்கும். எதை அதை பார்க்கலனா கூட அந்த அளவுக்கு தெரியாது, அதை பார்க்கும்போதெல்லாம் என்னவாக இருக்கும், நமக்கு பயங்கர வருத்தமாக இருக்கு, அப்படியே இருக்க அப்படியே இருக்க என்ன செய்யலை, மாறலையே, இவ்வளோ பிரயாசப்படுறோம், அவங்களாம் அவ்வளோ பண்ணுறாங்க, இவங்கள்லாம் அப்படி வந்து பண்ணுறாங்க, அவங்களாம் அதில் வந்து செஞ்சாங்க, இவங்கள்லாம் அதை வந்து செஞ்சாங்க, ஆனால் என்ன செய்யலை, மாறலையே. இப்போ வரவங்களாம் ஒன்று தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வரவங்களே தான் அந்த பையன் திடீர்னு மறிக்க வாய்ப்புகள் இல்லை இல்லையா, திடீர்னு மறிக்கணும்ல வாய்ப்பு இல்லை. ஒரு இந்த யாருடைய மகளை போல பலவீனப்பட்டிருக்கலாம், இல்லை எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இருக்கணும் இல்லையா, இல்லை ஹார்ட் அட்டாக்னு மட்டும்தான் உடனே என்ன அந்த மரணங்கள் சம்பவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நமக்கு என்ன செய்ய எழுதப்படலை, ஒருவன் பலவீனப்பட்டிருக்கலாம், இல்லை நோய் வாய்ப்பட்டிருக்கலாம், இனி சம்படி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் பல நாளாக பல பேர் எடுத்த முயற்சி என்ன செய்யலைன்னா பலனடிக்கவில்லை. பல நாட்கள் பல நேரங்களில் பல பேர் எடுத்த முயற்சி என்ன செய்ய முடியல,
பலனளிக்கவில்லை. பல நாள் பல பேர் எடுத்த முயற்சின செய்யலை, பலனளிக்கவில்லை. அப்போது பலனளிக்காத போது என்ன பார்க்க, அதை பார்க்கும்போது என்ன உண்டாகுது, இவ்வளோ பேர் வந்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னு என்ன செய்யலை, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கிறானே, அப்படியே இருக்குது அந்த பிரச்சனை. அவன் அந்த அம்மா அப்படி நினச்சிருப்பாங்க, அப்படி இருக்கிற நினச்சிருக்கலாம். நம்ம எப்படி நினைக்கலாம், இந்த பிரச்சனை அப்படியே இருக்குது, நம்மளும் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், இன்னும் நம்ம பாண்டில் சொன்னாக்கா எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் என்ன செய்யலை, இந்த பிரச்சனை அப்படியே இருக்குது, இந்த பிரச்சனை அப்படியே இருக்குது. இது வரைக்கும் அப்படியே இருக்கிற பிரச்சனையை இன்றைக்கி கத்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமே, இது வரைக்கும் நீ பார்த்து பார்த்து அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு, அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்ன பிரச்சனையை இந்த காலை வழியில் கத்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமே, நீ பல நாள் முயற்சி பண்ணியிருக்கலாம், பல விதத்தில் முயற்சி பண்ணியிருக்கலாம், பல பேர் முயற்சி பண்ணியிருக்கலாம், பல சூழ்நிலை முயற்சி பண்ணியிருக்கலாம், பல விதத்தில் முயற்சி பண்ணியிருக்கலாம், பட் இது வரைக்கும் முயற்சி என்ன செய்யலை, பலனளிக்க மறந்திருக்கலாம். இது வரைக்கும் பலனளிக்காத அந்த முயற்சிக்கு இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா பலனளிக்க விரும்புகிறார். இன்றைக்கு யாராலுமே மாற்ற முடியாதிருக்கிற அது எந்த பிரச்சனைனாலும் சரி, அது எந்த பிரச்சனை சரி, இன்னும் சொன்னால் மாறவே மாற்றவே முடியாத பிரச்சனை இது இல்லையா, மாறாத பிரச்சனைன்றதை விட இது மாற்றவே முடியாத பிரச்சனை. எந்த பிரச்சனை, இந்த நாயனுடைய விதையினுடைய பிரச்சனை, பிரச்சனை மாற்றவே முடியாத பிரச்சனை. அவன் மாற்றவே முடியாத எங்கே தூங்கி கிளம்பிட்டாங்க, அப்படி ஊர் கேட்டு எல்லாம் கூட நுழையிறாங்க, அது வேறு சப்ஜெக்டு, இப்போ அவங்க போக முடியல, அங்கே போக வேண்டாம் நம்ம. அப்படி இவர் அங்கே வராரு, அவர்கிட்ட அங்கே நிற்கிறார் இல்லையா. மரணம் வெளியில் போக போகுது, ஜீவன் உள்ளே வரப்போகுது இல்லையா. ஜீவன் அதிபதி யாரு, கிறிஸ்து இல்லையா. மரணத்தின் அதிபதி யாரு, பிசாசு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க பாருங்களேன், ரெண்டு பேரும் ஒரே எல்லையில் சந்திக்க போகிறோம். ஒரு ஸ்டெப் இருந்தால் இவன் வெளியில் போயிட்டானா அவனை பிடிக்க முடியாது, அவ்வளோதான் இல்லையா. ஒரு ஸ்டெப்பு இவன் அந்த மரணத்தின் அதிபதி அந்த ஊர் எல்லையை அப்படி கால் வச்சுட்டானவனை அதுக்கு என்ன செய்ய முடியாது, அவனை ஒன்றும் பிடிக்க முடியாது இல்லையா. அப்படி கரெக்டாக வந்து நிற்கிறாரு பாருங்களேன், அப்படி கரெக்டாக என்ன செய்கிறாரு, அப்படி அந்த ஆமாம் அப்படி கா என்னுடைய கணிப்புப்படி இவன் காலத்துக்கு அந்த மாதிரி வைக்கிறது, அப்படி காலை தூக்கியிருக்கணும், அவர் காலத்துக்கு இங்கே பார்க்க வைக்கணும் இல்லையா. அந்த ஜஸ்டில் என்ன செய்கிறார், அப்படி நிற்கிறார் பாருங்க இல்லையா. இது வரைக்கும் என்ன செய்யலை, பல நேரம் போராடின்னு இருக்கு, என்ன செய்ய முடியல, என்ன முடியல, அதை மாற்ற முடியல, அப்படி ஜஸ்ட்டில் அது அப்படி ஒரு விளிமின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்னும் சொல்லப்போ அந்த ஸ்டேட் பார்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட் பார்டர் இருக்கிற மாதிரி இல்லையா. இந்த பார்டரில் அப்படி காலை வைக்கிறதுக்கு அப்படி அப்படி ஒரு ஸ்டெப்பு முடி வச்சா அந்த பார்டர் இல்லையா. ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு அந்த வச்சுருந்தது அந்த பார்டர் இல்லையா. ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு இந்த வச்சுருந்தது அந்த பார்டர் இல்லையா. அந்த பார்டர் அப்படி அந்த பார்டர் அதுதான் பிரச்சனையாங்க. பார்டரில் தான் ஏகப்பட பிரச்சனை இருக்குது. என்னுடைய சித்திப்பையன் ஒருத்தர் மறிச்சிட்டான், அப்படி மறிக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பார்டர் ஆந்திரா பார்டரு தமிழ்நாடு பார்டர் பார்டர் அந்த ஒரு ஸ்டெப்பு இந்த பக்கம் தான் வச்சுக்கோ, ஏன் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஏகப்பட பிரச்சனை ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் வளர்ந்துட்டான், அந்த பக்கம் என்ன பார்டர், ஆந்திரா பார்டர் இல்லையா, மொத்தம் தெலுங்கு இல்லையா. அது நம்ம ஊரில் பேசுகிற தெலுங்குலாம் வேறு, அந்த தெலுங்கு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்கவே முடியாது. எது ஆந்திராவில் பேசுகிற தெலுங்கு அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கணும், நம்ம ஊரில் இருக்கிற பேசுகிற தெலுங்குலாம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், நம்ம பேசலாம். ஆனால் ஆந்திராவில் பேசுகிற தெலுங்கு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது, புரிஞ்சிக்கிறதே கஷ்டம். ஐயோ படாத பாடுபட்டோம், பாடி இட்டுறதுக்குள்ளே படாத பாடுபட்டோம், ஏன்னாக்கா ஜஸ்ட் பார்டர். அப்போ ஜீவனின் அதிபதி உள்ள அப்படி நுழைய போகிறாரு, மரணத்தின் அதிபதி அவன் வெளியில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ண வெளியில் கொண்டு போகிறான், எவ்வளோ வேகமாக கொண்டு போகிறோன்னு தெரியல. அப்போ இவன் எவ்வளோ வேகமாக போகிறானோ அவ்வளோ அவர் வந்திருக்கிறார் பாருங்களேன். இவன் இவனை வெளியில் கொண்டு போகிறது இவன் எவ்வளோ வேகமாக எப்படியாச்சும் என்ன செய்யணும், சீக்கிரம் கொண்டு போயிருந்து எவ்வளவோ வேகமாக மரணத்தின் அதிபதி கொண்டு போயிருப்பான் இல்லையா. இப்போ அவங்களாம் யாரும் ரசிக்கப்படாச்சானுங்க இல்லையா. விசாஸ் என்ன செஞ்சுருக்கோம், எப்படியாவது என்ன சீக்கிரம் கொண்டு பண்ண பண்ணிடணும், அடக்க பண்ணி முடிச்சிடணும்னு எவ்வளவு வேகமாக வெளியில் கொண்டு போக முடியும், அவ்வளோ வேகமாக அப்படி கொண்டு போயிட்டே இருக்க மாருங்களேன் இல்லையா. இப்போ இதை பார்க்குற அவர் எவ்வளவு வேகமாக வரும், அவ்வளோ அவர் வந்திருக்கிறார் பாருங்களேன். இந்த ஆதியாகம் 22 ஒரு பரிசுத்தர் இப்படி சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, ஆபிரகாம் இந்த பக்கம் அப்படியே மலை ஏற ஏற அந்த பக்கம் கெடா மேலே ஏறி வந்து நேச்சோம். ஆபிரகாம் இந்த பக்கம் என்ன செய்கிறாரு, அந்த மோரிய மலைக்கு ஏறாரு இல்லையா. இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏற 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 அந்த பக்கம் என்ன வருதான், ஆடு ஒவ்வொரு ஸ்டெப்பை மேலே ஏறிக்கிட்டே வருதான். இவர் இப்போ அங்கே நின்று உடனே ஆடை வந்து நின்றுச்சு பாருங்களேன். ஏற்கனவே கொம்பு சிக்கன் அந்த ஆடை என்ன பண்ணியிருக்கணும், கத்திருக்கணும் இல்லையா. ஆனால் ஆடு என்ன செய்யலை, கத்தலை. அதான் அவர் அப்படி சொல்கிறாரு, என்னது ஆபரகம் இந்த பக்கம் மலை ஏறி போக 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 கரெக்டாக போ மோரிய மலை அந்த இடத்துல போய் நிற்கவும், அந்த ஆடு அப்படியே நேராக ஏறி வந்து அங்கே நிற்கவும், கரெக்டாக போயிடுச்சு பாருங்களேன். ஆடு கொஞ்சம் நேரம் லேட்டாக இருந்தால் கூட ஐயோ ஈசாக்கு தலை காலி ஆகி போயிட்டு இல்லையா,
ஆடு கொஞ்ச நேரம் லேட்டாது, இல்லை ஆபரகம் கொஞ்சம் லேட்டாதோட ஆடு காணாத போயிட்டு இருக்கும். ஆடு லேட்டாயிருந்தா ஈசா காணாத போயிட்டு பாரு இல்லையா, ஈசாக்கு லேட் பண்ணியிருந்தா ஆடு காணாத போயிட்டு இருக்கும். ஆக மத்த என்ன பிரச்சனை, பிரச்சனை தான். ஆக என்ன கரெக்டாக அந்த 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 எண்டில் அப்படி சந்திக்கிற எஜ்ஜில் போய் சந்திக்கிறார் பாருங்களேன். அப்போ மரணத்தின் அதிபதி அப்படி வெளியில் கொண்டு போக அப்படி போகிறான், அப்படி ஜீவ அது பண்ணுறாரு, அப்படி தூக்கி காலை உள்ளே வைக்கிறாரு. இவன் வெளியே வைக்க காலை தூக்கற உள்ளே வச்சுட்டாரு இவர் உள்ள, அவர் உள்ள வச்ச உடனே எல்லாமே ஒரு பெரிய மாற்றம் தான். ஆமே எல்லாமே எல்லாமே ஒரு பெரிய மாற்றம் தான். எல்லையை தாண்ட அந்த எல்லையோட கால் வச்சார் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம், பெரிய பெரிய ஒரு மாற்றம். என்ன மாற்றம், யாராலுமே மாற்ற முடியாததை மாற்றுவதற்காக தான் உன் எல்லைக்குள்ள இயேசு காலை வைக்கிறார். ஆமே யாராலுமே மாற்ற முடியாததை மாற்றுவதற்கு தான் உன் எல்லைக்குள்ளேயே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், காலை தேவன் வைக்க விரும்புகிறார், உன் எல்லைக்குள்ளே கத்தர் வர விரும்புகிறார். இப்போ நம்ம கேள்வி அப்படின்னா எவ்வளோ பேருடைய துக்கம் அப்படி மாறியிருக்கு. இப்போ அந்த ஊரில் எவ்வளோ பேர் மறிச்சிருப்பாங்கள்ல, இந்த நாயனூர்ன்ற ஊரில் எவ்வளோ பேர், அது பேர் பேர் அவசரமாக சொன்ன வித்தியாசமாக போயிடும் இல்லையா, அது கொஞ்சம் நிதானி சொன்னால் தான் அந்த ஊர் பேர் முழுசாக சொல்ல முடியுது, நாயின் அப்படி இல்லையா, கொஞ்சம் வேகமாக சொன்னால் நாயின் தான் போய் நாய் நாயின்னு போய் முடிஞ்ச ஊரில் இருக்கிறவங்களாம் சண்டைக்கு வந்துடுவான் இல்லையா. அப்போது அது கொஞ்சம் ஊரே கொஞ்சம் எப்படி இருக்குது, கொஞ்சம் கவனமாக சொல்ல வேண்டிய ஊராக தான் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கவனமாக சொல்ல வேண்டிய ஊராக தான் இருக்குது. அப்படியே பார்த்தா அப்படி கவனமாக இருக்குது, எவ்வளோ பேர் மறைச்சிருப்பாங்கள்ல. ஆனால் எந்த வீட்டினுடைய துக்கத்தை மாற்றாத ஆண்டவர் இந்த வீட்டுடைய துக்கத்தை மாற்றுவதற்கு என்ன காரணம், எவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பேர் அந்த ஊரில் மறைச்சிருக்கணும், இவனோட இளம் வயது மறைச்சிருக்கணும், இவனோட கொஞ்சம் இன்னும் வாலிபல மூத்தில் மறைச்சிருக்கணும், திருமணம் ஆகி உடனே மறைச்சிருக்கலாம், திருமணம் ஏன்னா திருமணமனையும் அடுத்த நாள் எவ்வளோ பேர் மறிக்கிறாங்க, ஒரு வாரத்தில் மறிக்கிறாங்க, ஒரு மாதத்தில் மறிக்கிறாங்க, இப்படி எத்தனையோ மரணம் அந்த ஊரில் நடந்திருக்கல, எத்தனையோ மரணங்கள் அந்த ஊரில் நடந்திருக்கல. ஆனால் எந்த மரணத்துக்குமே போகாத இயேசு சம்பந்தமே இல்லாத இந்த மகனுடைய இந்த மரணத்துக்கு மட்டும் கடந்து போய் இந்த பிரச்சனை குறிப்பாக இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையை மட்டும் மாற்றுவதற்கு என்ன காரணம், எத்தனையோ மரணம் நடக்குது, எத்தனையோ பிரச்சனை இருக்குது, எத்தனையோ போராட்டம் இருக்குது, அந்த ஊரில் எவ்வளவோ ஜனங்களுக்கு என்ன இருக்குது, எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இதை விட மோசமான பிரச்சனையெல்லாம் இருக்கும், இதை விட மோசமான போராட்டமெல்லாம் இருக்கும். ஆனால் யாருடைய பிரச்சனையுமே மாற்றுறதுக்கு போகாத இயேசு இன்னொன்று அவங்க அழைக்கலை, ஒரு செய்தியை சொல்லி கூட அனுப்பலை, ஒன்றுமே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் அப்படி என்ட்ராகி இல்லையா, சம்மந்தமே இல்லாமல் என்ட்ராகி அவரே நேரடியாக உள்ளே போயிட்டு ஒரு தானாக ஒரு அற்புதத்தை செஞ்சு யாராலுமே மாற்ற முடியாத ஒன்றை மாற்றி அப்படியே ஒரே அழுகையாக இருந்த வீட்டை அப்படி சந்தோஷமாக மாற்றி விடுவதற்கு என்ன காரணம், ஏன் மற்ற குடும்பங்கள்லாம் ஆண்டவர் நுழைய மாட்டாரா, ஏன் போகக்கூடாதா, இதோட நேற்று கூட ஒரு மரம் நடந்திருக்கலாமே, போன வாரம் ஒரு மரம் நடந்திருக்கலாமே, ஆனால் இயேசு வரத்துக்கு முன்னாடி பரவாயில்ல, ஆனால் இயேசு ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு எத்தனையோ மரணம் அந்த ஊரில் நடந்திருக்கலாமே இல்லையா. நம்ம ஜங்கடக்காக எவ்வளோ ஒரு நாளைக்கு என்ன செய்யுது, பல விதமான மரணங்கள் நடக்குது, மேக்சிமம் ஒன்று ரெண்டு நேற்றாவது என்ன செஞ்சே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. ஒரு பூ மறையறதுக்கு 100 பேர் என்ன செய்யுது, விழுந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. நீங்கள் பேட்டை முன்னூர் மங்கலம் போனீங்கன்னா ஒரு பூ மறையறது அந்த 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 பூ மறையறதுக்குள்ள 100 பூ விழுது கீழே, 100 பூ விழுது. புதுப்பாளத்தை பார்த்தனா அப்படி தான் விழுது சரியா, குப்பணத்தில் பார்த்தனா அந்த பக்கம் அப்படி தான் என்ன செய்யுது விழுது, நம்ம செங்கத்தில் அப்படி தான் என்னாயிட்டு அடிக்கிற, மேக்சிமம் எங்கேயாவது ஒரு பேனர் என்னது கண்ணீரஞ்சலி அப்படி ஒரு பேனர் என்ன செய்கிறாங்க, எங்கேயோ ஒன்று வைக்கிறாங்க. அப்படி ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துலேயே அப்படி நடக்குது இல்லையா. நான் சொல்ல பேட்டை ஒரு கிராமம் இல்லையா, முன்னூர் மங்கலம் ஒரு கிராமம், குப்பணத்தம் ஒரு கிராமம், செங்கமாவது கொஞ்சம் சரி பேரூராட்சின்னு சொல்லலாம், அதெல்லாம் கிராமம். கிராமத்திலேயே ஒரு பூ மறையறதுக்கு முன்னாடி இன்னொரு பூ விழுது அப்படின்னா இப்போ அது ஒரு கிராமனே வச்சு, நான் இன்னொரு கிராமத்தை போனார் இல்லையா, அப்போ அங்கே அப்படி இவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு தானே, நாயினூர்லேயும் அப்படி ஒரு விடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு தானே. அப்போ என்ன ஜனங்க என்ன நினைக்கணும், நேற்று வந்திருந்தால் அந்த பையன் என்ன பண்ணிருக்கலாம், உயிரோடு எழுப்பிருக்கலாமே, நேற்று வந்திருந்தால் அந்த பிள்ளை இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு இல்லையா, இல்லை கன்சீவாக இருந்துச்சு, இல்லை குழந்தை பிறக்க முடியாமல் வச்சு செத்துச்சு, அப்படி பலவிதமான மரணம் இருக்குமல்ல. பட் அந்த மரணங்களுக்கெல்லாம் போயிட்டு ஆண்டவர் அந்த மாற்ற முடியாத காரத்தை மாற்றாமல் இந்த வீட்டுக்கு மட்டும் போய் இந்த அம்மாவுக்கு மட்டும் யாராலுமே மாற்ற முடியாத ஒன்றை மாற்றுகிறார்னா என்ன காரணம், எதனால் கத்ததை பார்க்க விரும்புகிறான், எதனால் கத்ததை செஞ்ச விரும்புகிறான், அப்போ இந்த அம்மாவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அப்போ நம்மளும் என்ன செஞ்சால் மாறவே முடியாதது கூட என்ன செய்யும் மாறும், கத்தர் மாற்றிடுவாருன்ற நான் உட்காந்துட்டு இருந்தால் மாறாது, கத்தர் மாற்றுவார்னு எல்லாத்தையும் கத்தர் ஆறாலும் மாற்ற முடியா, கத்தர் மாற்றிடுவார், கத்தர் மாற்றிடுவார், கத்தர் மாற்றுகிறவர் தான். அவர் மாற்றுவதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய சில காரியங்களும் நம்மிடத்தில் உண்டு. எப்போவுமே அற்புதம் பார்த்தீங்கன்னா
நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், அப்போ தான் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதை பெண்டிங் வச்சுட்டு அவரை மட்டும் செய்ய செய்யினா ஒரு நாள் எசனை செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி இல்லையா, சட்டத்தை யாருமே மாற்ற முடியாத சட்டத்தை மாற்றணும், மாற்றணுமா? யாருமே மாற்ற முடியாத சட்டத்தை என்ன செய்யணும், மாற்றணும் இல்லையா? என்ன செய்யலாம், மூணு நாள் சாப்பிடாம உட்கார், மூணு நாள். ராஜாவே ட்ரை பண்ணி பார்த்தா என்ன செய்ய முடியல, சீல் வச்சா வச்சதான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இல்லையா? அப்போ ராஜா என்ன செய்யலை, மூணு நாள் எனக்கு உட்காரல. இப்போ தானியலை எப்படியா விடுதலையாக்க எவ்வளோ முயற்சி பண்ணான் இல்லையா? யார் பெர்சியா ராஜா என்ன செஞ்சான், தரியூர் ராஜா எவ்வளோ முயற்சி பண்ணான்ல, ஆனால் என்ன செய்ய முடியல, நூற்றி ரூபா நின்றுட்டாங்கல்ல, சீல் வச்சா வச்சதாங்க தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டான்ல, அந்த சட்டத்தை மாற்றவனால என்ன செய்யலை, முடியலல்ல, அதே ஒரு சட்டத்தை ஒருத்தி மாற்றிட்டான்ல. ராஜாவால் மாற்ற முடியாத ஒரு சட்டத்தை ஒரு சாதனை ஒரு பொட்டப்பட மாற்றிட்டாள்ல, புரிந்து நான் சொல்கிறது, யாராலுமே மாற்ற முடியாத சட்டம், யாரால, ராஜாவாலேயே மாற்ற முடியாத ஒரு சட்டத்தை இல்லையா? இவர் யார், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை, யார், மிஸ்டர் டேனியல் இல்லையா, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இல்லை, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இல்லையா, ராஜாவே மாற்ற முடியாத சட்டம், சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளை, அவள் படித்தாலே படிக்கலான்னு கூட தெரியல நமக்கு இல்லையா, எஸ்தர் படித்தாளா படிக்கலையான்னு கூட நமக்கு தெரியல இல்லையா? உடனே பார்த்தா அடிமையாக போயிருக்கிற தேசத்தில் அடிமை பண்ண கரெக்டாக படிக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டான். யார், எப்பா இந்த பொட்டப்பள்ளி வெளியில் போட்டால் நமக்கு பிரச்சனை போடமா, நீ வீட்டுக்குள்ளேயே இரு சாமி அப்படின்னு என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டான். வீட்டுக்குள்ளேயே இருந்து வாச ஸ்கூல் வாசப்படி கூட மிதிக்காத ஒரு பொம்பளை புள்ள என்ன மாற்றிட்டான், மூணு நாள். யாராலுமே மாற்ற முடியாத ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாற்ற முடியாத சட்டத்தை மாற்றிட்டான்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டரே மாற்ற முடியாத சட்டம் இல்லையா? தானியல் அவ்வளோ பெரிய ஆள் தானே, என்ன செய்ய முடியல, அதை மாற்ற முடியலல்ல, அவனை விட பெரிய ஆள் ராஜா, அவனால் என்ன செய்ய முடியல, அப்போ யாராலுமே மாற்ற முடியாத யார் மாற்றிட்டான், யாராலுமே மாற்ற முடியாத யார் மாற்றிட்டான், ராஜா சொன்னால் தான் யார் போகணும், மனைவியே அவளை வர சொல்லுன்னு தான் அவன் போகணும் இல்லையா? அது மட்டும் என்ன செய்யக்கூடாது, மனைவியே புருஷனை பார்க்கக்கூடாது இல்லையா? அவ்வளோ பெரிய இடத்துல அவன் கூப்பிட்ட பண்ணி நின்றுட்டான்ல, நின்னவனே பொறிச்சவங்களை நீட்டிட்டான்ல, மாற்ற முடியாத சட்டத்தை மாற்றிட்டால என்ன காரணம், நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இப்போ நீ செய்ய வேண்டியதை ஒன்றாமல் நம்ம செய்ய வேண்டியதை ஒன்றையும் நம்ம செய்யாமல் வச்சுட்டு அவர் செஞ்சிருவார், அவர் செஞ்சிருவார், அவர் செஞ்சிருவார், அவரும் செய்ய மாட்டார், செவரும் செய்ய மாட்டார், அவரும் அவரும் செய்ய மாட்டார், செவரும் செய்ய மாட்டார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும், நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார், அவர் செஞ்சிருவார், அவர் செஞ்சிருவார். கத்தை செய்யுமா, கத்தை விட மாட்டா, கத்தர் விட மாட்டார் தான், நீ என்ன செஞ்சிருக்க, நீ விட்டுட்டல்ல, கத்தர் விட மாட்டார் உண்மை தான், நீ விட்டுட்டு என்ன பண்ண. அப்போ அவன் முன்னாள் உட்காந்தா இல்லையா, நீங்கள் முன்னாள் இங்கே உட்காரு, நீங்கள் முன்னாள் அங்கே உட்காரு, ஆமே உள்ள முன்னாள் இவ உட்காந்தா, வெளியே முன்னாள் அவளை உட்கார வச்சா இல்லையா, உள்ள மூணு நாள் இவ உட்காந்தா இல்லையா, வெளியே மூணு நாள் அவனை உட்கார வச்சுட்டாள்ல, சும்மா போன அதை உட்காரு செஞ்சுட்டதுக்கப்புறம் தான் போகணும் இல்லையா? மொர்தேக்கு என்ன சொன்னார், உடனே கிளம்புன்னு தானே சொன்னான், மொர்தேக்கு எஸ்தருக்கு என்ன சொன்னான், உடனே கிளம்பு நீ போயிட்டு வீட்டுக்காரன பேச அப்படித்தானே சொன்னான், உடனேலாம் போகக்கூடாதுப்பா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சாதான் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அப்போ உட்காந்தா பாருங்கடா, மூணு நாள் நாங்கள் உட்காறேன், நீ மூணு நாள் என்ன பண்ணு, அங்கே உட்காரு, ரெண்டு பேரும் உட்காருவோம், அதுக்கப்புறம் எங்கே போகலாம், அங்கே போகலாம். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை செய்ய வச்சுட்டு அங்கே போனால் உடனே பொறுத்தவங்களை நேற்றா மாற முடியாதெல்லாம் மாறுது பாருங்களேன். அப்படின்னா தேவன் என்ன செய்ய விரும்புறா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல் அவரை மட்டும் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், செயல்படவே மாட்டார். அதை போல் இந்த நாயினோட எவ்வளோ பேர் பிரச்சனை இருக்குது, அந்த மாற்ற முடியாத பிரச்சனை இருக்குது, ஆனால் யாருக்குமே மாற்றாத இந்த அம்மாவுக்கு மட்டும் மாற்றுவாருனா அவன் இந்த அம்மா செஞ்சது என்ன, இந்த அம்மா செஞ்சது என்ன, அந்த அம்மா செஞ்சது என்ன, பெரிய காரியங்கள். ஆனால் சின்ன கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 13 வசனம் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். போதர் என்ன சொல்லிட்டாரு, சரி இந்த அம்மாவா இதுவரைக்கும் அழாதுன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க, என்னுடைய கணிப்படி 1000 பேர் சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா, எல்லாருமே அந்த டெத்துக்கு வந்தனா சரிம்மா விடு, ஏன் இப்படி என்ன பண்ணுற, சரி பரவாயில்ல விடு, சரி என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் மரணம் வந்து நடக்கிறது உண்மை தானே, மரணம் நடக்கிறது உண்மை தானே, மரணம் நடக்கிறது உண்மை தானே, சரி பரவாயில்ல மனசை தேத்திக்கோ, பரவாயில்ல விடு, வேறு என்ன பண்ணுறது, கத்த விடமாட்டார், ஆண்டை விடமாட்டார், ஒரு விசுவாசம் எழுந்திருப்பாங்கன்னா என்ன செய்வார்,
ஒரு விசுவாசி இருந்திருப்பான்னு என்ன செய்வாங்க, நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டாருமா, இதில் கூட ஏதோ நன்மை வச்சிருப்பாங்கம்மா, இல்லைம்மா உன் மகன் பரலோகமாக சேர்ந்திருப்பாம்மா, அதனால் ஒன்றும் கவலைப்படாதம்மா, எத்தனையோ வார்த்தைகளை அவங்க சொல்லியிருக்கணும் இல்லையா. ஆறுதல்படுத்தக்கூடிய 1000 வார்த்தைகளை அத்தனை பேரும் சொன்னாங்க இல்லையா. ஆனால் அத்தனை பேர் சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த அம்மா அழுதுமா இருக்கிறாங்க. அத்தனை பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவங்கள என்ன சொன்னாங்க, சொந்தக்கார சொன்னாங்க, பந்தக்கார சொல்லியிருப்பாங்க, படித்தவங்க சொல்லியிருப்பாங்க, பிடிச்சவங்க சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, விசுவாசம் சொல்லியிருப்பாங்க, அவிசுவாசம் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த அம்மா விசுவாசம் இருந்திருந்தா, அவள் இருக்குது நம்ம சொல்கிறது முடியாது, நான் சொல்கிற முடியும், ஒருவேளை இருந்திருந்தா என்ன இருப்பாங்க, பல்லவத்தை பற்றி பேசியிருப்பாங்க, வசனத்தை சொல்லியிருப்பாங்க, படத்தை இப்படி நடந்திருக்குது, லாஸ்டர் மறுச்சார் இப்படி ஆள் நடந்துச்சு, இப்போ என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க இல்லையா. என்னென்ன வசனம், அத்தனை வசனமோ எத்தனை, ஏன்னா நம்ம விசுவாசம் ஒன்று சொல்ல தேவையில்ல தானே, புதுசாக ஜோமனம் தானே வச்சுக்கோ, ஏன் கம்முன்னு நிற்பாங்க. அதை நேற்று சொன்ன இல்லையா, நேற்று நேற்று முதலாளி சொன்னா இல்லையா, ஒன்று நேற்று சொன்ன இருக்கு இல்லையா, இந்த காணல் ஒரு ஸ்திரீ யாரு ஒன்றுமே தெரியாதவன், அவள் பிரச்சனையே கிடையாது இல்லையா. எவியர் யாரு, நல்லா தெரிஞ்சவன், அவனும் பிரச்சனை கிடையாது இல்லையா. இந்த இடைப்பட்ட ஒரு நாள் சர்ச்சி போய் வந்தா பாரு, யாரு இந்த அக்காலம் தங்கச்சி சேர்ந்து சர்ச்சி போய் வந்தாங்க பார்த்தியா, நேற்று முன்னால் சொன்னேன் இல்லையா, அக்காலம் தங்கச்சி பார்த்தவங்க பார்த்தீங்களா, வீரவசனம் பேசுகிறா பாருங்களேன், வீரவசனம் நேற்றுக்கு அக்கெல்லாம் ரொம்ப ஜோம் நிற்கிறேன், புதுசாக வந்தவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க, ஜோம் நிற்கிறாங்க, ஆடிச்சு விரிச்சு எல்லாம் பணிச்சு விட்டுச்சு சரியா, உரமாவுக்கு ஆடுது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நம்ம அமைதியாரு சத்தம் தான் வெளியே வரல, ஆனால் உள்ள சோத்திரம் சோத்திரம், ஏன் நான் சோத்திரம் பண்ணியிருந்தேன், என்ன நடந்துச்சுமா சோத்திரம் பண்ணியிருந்தாங்க, உன்னை யார் சோத்திரம் பண்ண சொன்னான், இப்போ சோத்த இந்த ஜெபிக்கும் போது சோத்திரம் பண்ணி எதுக்குன்னா நமக்கு என்ன ஆகிடக்கூடாது, நமக்கு என்ன ஆகிடக்கூடாது, பெய்து ஆடிடக்கூடாது, இல்லாமல் தான் ஆடாமல் இருக்க போகுது. ஏன்னா சொல்ல வரேன்னா இந்த அரைக்குறை விசுவாசி அரைக்குறை ஏதோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்க, அது சும்மா இருக்க செய்யாது, முழுசாக நிறைய கூட என்ன செய்யாது, தழும்பாது இல்லையா, காளி குடமும் தழும்பாது, நிறை குடம் தழும்பாது, எம்டி குடமும் தழும்பாது, பார்த்தீங்களா, எம்டி கூட செய்ய தழும்பாது, ஆனால் இந்த ஒரு சொம்பா அந்த கால் கூட அரை கூட வச்சுட்டு வச்சுக்கோ, அது என்ன ஆகிட்டே இருக்கும், அவங்களையும் நினைக்காம விடாது, பக்கத்து கூட நினைக்காம விடாது இல்லையா, இந்த பக்கம் அடித்து அந்த பக்கம் அடித்து இவனை இவன் மேலே ஒரு சொம்ப தண்ணியை ஊற்றி அவன் மேலே ஒரு சம்பா தண்ணியை ஊற்றி ஆக மாத்த என்ன, இவனையும் அவனையும் நினைக்காம விடவே விடாது, இதுதான் எனது அறகுடம் இல்லையா. அப்படி அறகுறையாக செஞ்சுக்கிச்சு இல்லையா, அறகுறையாக செஞ்சேன்னு சொல்லியிருப்பாங்க, வசனம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது, எங்கே எந்த வசனம் சொல்கிறதுனே தெரியல, அது வேற விஷயம் இல்லையா, எங்கே எந்த வசனம், எங்க எந்த வசனம் சொல்றதுனே ஆகமா தெரியாது, எனக்கு ஒரு வசனம் தெரியும்னு சொல்லிடணும் இல்லையா, நீ சொல்ல வேண்டிய வசனம் அந்த இடத்துல சொல்ல வேண்டிய வசனம் தானா நமக்கு தெரியுமாண்ணா, அது ஆகமா தெரியாது, எனக்கு வசனம் தெரியும், உனக்கு வசனம் தெரியும் இல்லைன்னு சொல்லலை, அது எங்க சொல்லணும் அங்க சொல்லு சரியா, ஏதோ ஒரு வசனத்தை போய் எங்க சொல்லி கிடப்பல, அதை போல இந்த அறக்குறை விசுவாசியில போயிருப்பாங்கல்ல, என்ன சொல்லியிருப்பாங்க, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அது இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, இல்லாத பேர் கூட சொல்லி இப்படி நடந்துச்சு சொல்லுவாங்கல்ல, புரித சொல்றது இல்லையா, நான் சொல்ல முதல்ல சொல்லியா, மத்தே எங்க தேடுறது, எரியமலை விவசாயம் தேடுமில்ல, அப்படி எடுத்து வச்சு ரைட் எங்க மத்திய எடுத்து அப்படி உட்காந்துருப்பில்ல, இதோட வச்சு ஒன்று பொண்ணு ரொம்ப சிரமம், அது இதெல்லாம் ரொம்ப ஒன்று ஒன்று தெரியலாமல் ஈஸியாக நடத்திடலாம் இல்லையா, நல்லா தெரிஞ்சவனை ஈஸியாக நடத்திடலாம், இது அறகுறை தெரிஞ்சிருக்காங்க பாரு, ஐயோ இதை வச்சு பெரிய தலைவலி தலைவலி தான், இது ஏசாரிக்க தலைவலி, ஒரு நாள் சர்ச்சில் உட்காந்தா பார்த்தியா, அப்படியே உட்காந்து எவ்வளோ வசனம் பேசுகிற பாருங்களேன் இல்லையா, ஒருத்தர் ஏ அவள் உட்காரவே இல்லை, எங்க ஏசுகிட்ட உட்காரவே இல்லை, சரி அவங்க அவங்க ரெண்டு பேர் கூட எடுத்துக்கோங்களே, ஒருத்தி அங்க உட்காந்து வசனம் கேட்டவ இல்லையா, அவ எதனா பேசினாலா, நேரா போனா கால விழுந்தா, ஐயா நீங்க மட்டும் என்ன சொல்லிக்க மாட்டேன் தம்பி செத்துருக்க மாட்டேன் முடிச்சிட்டாளா, ஆனா இவன் எவ்வளவு பேசுற பாருங்களேன், யாரு ஒரு நாள் கூட ஒரு பிரசங்கத்தை கூட கேட்கல, யாரு இந்த மாத்தால் எனக்கு உட்காந்து பிரசங்கம் கேட்டாளா பேசுற, ஆனா என்ன பேசுறா, வருக வரும்போது என் தம்பி உயிர்த்தல் எனக்கு தெரியுமே, முன்ன மகிழ்மை பிரவேசம் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் எனக்கு தெரியுமே, அவருக்கு நல்ல நம்ம நானும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுப்பேன், என்னதான் எங்கே எதுவும் சொல்ல சொல்ல சும்மா உட்காந்து இருமாட்டுப்பேன், அவர் பொறுமை சரியில்ல கம்மன் ஆகிட்டாரு சரியா, எப்போ அவர் எதை பற்றி அவர் பேசுகிறாரு, அவர் இப்போ நடக்காத பற்றி பேசுகிறார் இல்லையா, இந்த நம்ம எப்போ பற்றி பேசுது, ஏசு என்ன பேசுகிறார், இப்போ நடக்க போகிற சம்பவத்தை என்ன பண்ணுறார், அவர் பேசி நிற்கிறார், இந்த நம்ம எதை பேசுது, உங்களுடைய ரகசிய வருகை வரும்போது, எப்போது இப்போதான் கிபியே ஆரம்பிக்குது இல்லையா, இப்போதான் கிபி ஆரம்பிச்சு இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இப்போ கிபி ஆரம்பிச்சு ஒரு 30 வருஷம் ஆயிருக்குமா,
இப்போ மார்த்தால் மரியாதை சம்பவம் வரும்போது கிபி ஆரம்பித்து ஒரு இன்னும் 33 வருஷம் ஆகலை. ஏன்னா அவர் மறிக்க போகலை இல்லையா, இதுக்கு மேலே மறிக்க ஒரு 32 வருஷம் வச்சுக்கோங்களேன். இப்போ தான் கிபி 32 ஆகிருக்குது இல்லையா, இன்னும் 2000 ஒன்று முடிஞ்சு ஒன்று வராமல் இருக்கிறார். இது எப்போ நடக்கிறது சொல்ல சமம் புரியுதுங்களா? இப்போ கிபியே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த கிபி இப்போ தான் 30 வருஷம் 32 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் 32 வருஷம் ஆயிருக்குது, இன்னும் எவ்வளோக்குது? இந்த 2024 முடிய போகுது இல்லையா, வர நடந்து நிற்குது. இது வரைக்கும் என்ன செய்யலை, வரலை. அவர் எப்போ வருவார் அது அவருக்கு தான் விழிச்சு, அது வேறு விஷயம் இல்லையா. இந்த அம்மா எப்போ எதை பற்றி பேசுது, 2000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத பேசி நிற்குது இல்லையா. அவர் எதை பேசுகிறாரு, ஏன்னா இது என்ன போயிடுச்சு, இயேசு ஏற்றுக்கிச்சல்ல. நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? அதை போல் இப்போ என்ன சொன்னால், ஒரு அறக்குறைந்த விஷயம் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஒரு நாள் சர்ச்சைக்கு போகாமல் போகிறேன், ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இப்படி, அவர் அப்படி, அவர் இப்படி, இவர் அப்படி, அவர் அப்படி, செவர் அப்படி எல்லாம் பேசுகிறோம்ல, அந்த மாதிரி இந்த மாட்ட போய் என்ன பேசியிருக்கணும், ஆண்டவர் இப்படி சொல்கிறார், அப்படி சொல்கிறார், அதை சொல்கிறார், எல்லாம் சொல்லியிருப்பாங்களே. எவ்வளோ பேர் எவ்வளவோ வார்த்தையாக சொன்னாங்க. எப்போ இருந்து ஒருவேளை அவன் இன்னைக்கு மறிச்சிருந்தா, காலையிலேருந்து பலதரப்பட்ட வார்த்தைகள் அவள் காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்குது இல்லையா. நல்ல வார்த்தையும் விழுந்துருக்கோம், கெட்ட வார்த்தைகளும் விழுந்திருக்கோம், அவிசுவாச வார்த்தையும் விழுந்திருக்கிறோம், விசுவாசத்தை உண்டக்கூடிய வார்த்தையும் விழுந்திருக்கிறோம். ஸோ மோசமான வார்த்தையும் விழுந்திருக்கோம், அவதூறான வார்த்தையும் விழுந்திருக்கோம். பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான வார்த்தைகளை பேசுகிறாங்க, ஆனால் பேசுகிற அத்தனை வார்த்தையும் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் விழுந்துட்டே இருக்குது. ஆனால் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க அலாதுன்னுட்டு, ஆனால் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யவில்லை, நம்பவே இல்லை. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக ஒருவர் உள்ள நுழையிறார். இவரை இதுக்கு மட்டும் நம்ம பார்த்துச்சான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த சம்பவத்தோடு நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஏன் இப்போ தான் ஒரு ஊழியத்தின் ஆரம்பம், இப்போ தான் ஊழியத்தினுடைய ஆரம்பம். ஏன்னாக்கா 100க்கு அதிபதியோட வேலைக்காரன் என்ன செய்கிறாரு, சுகமாக்குறார். நீங்கள் மத்தியில் எப்போ சுகமாக்குறாரு, 8ஆம் அதிகாரத்தை சுகமாக்குறார் இல்லையா. 8ஆம் அதிகாரம் இது இப்போ தான் இயேசு ஊழியத்துக்கு வந்த ஆரம்பம். 3 நாள் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்குறார். அவ்வளோதான், 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். ஊழியத்தினுடைய ஆரம்பம், ஊழியத்தினுடைய ஆரம்பம். அதை முடித்து பிரசாகம் முடிச்சுட்டு வரும்போது தான் குசரோக சுகமாக்குறார், அடுத்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்குறார். அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. 100க்கு அதிபதியுடைய சம்பவத்தை மேலே எழுதி நிற்கிறார். அப்படின்னா ஊழியத்தினுடைய ஆரம்பம், ஊழியத்தினுடைய ஒரு பிகினிங் ஸ்டேஜ். அப்படி இருக்கும்போது இந்த அம்மா இயேசுவை தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு இல்லையா, மிக மிக குறைவு. ஆனால் தெரியலன்னு சொன்னதுனால அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். மற்றவனாக போயிருப்பாங்க, பலதரப்பட்ட சூழ்நிலை சொல்லியிருப்பாங்க, பல எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க இல்லையா, எத்தனையோ வார்த்தைகளை பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்கல்ல. இவர் போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார், அலாதமானு சொன்னார் இல்லையா. அவளை பார்த்து என்ன சொன்னார், அலாதேன்னு சொன்னார். அவ்வளோதான் இல்லையா, அலாதேன்னு சொன்ன உடனே அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். எனக்கு அடுத்து எங்கே பண்ணிக்கிறாரு, இந்த அம்மா அழுதுனேச்சு வச்சுக்கோ, ஏன் எல்லாரும் சத்தம் பண்ணி இருப்பாங்கல்ல. இவர் பாடைய தொட்டாலும் என்ன பண்ணி, எத்தனை பேர் பாடையை தொட்டிருப்பாங்கல்ல. இந்த பாடம் என்னும் போது எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி தான் அவளை வண்டி எடுத்து வச்சுன்னு போகிறாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு மட்டும் என்னது, எல்லாம் தோளில் தானே தூக்கிட்டு போவாங்க. இன்றைக்கி தான் வண்டி வந்துடுச்சு, ஆம்புலன்ஸ் தூக்கி மேலே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க போகிறாங்க, ரைட் நாகரிகம் தான் அவங்களுக்கு விருப்பங்க. ஆனால் அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தோளில் தானே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தூக்கிட்டு போவாங்க. நிறைய பேர் நம்ம கொஞ்சம் வெயிட் ஆச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பக்கம் அப்படி கூட அப்படி பிடிச்சின்னு போவாங்க இல்லையா. எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, அந்த பாடையை தொட்டிருப்பாங்கல்ல. ஆனால் எத்தனையோ பேர் தொட்டு, ஏன்னா அந்த இயேசு உள்ள நுழைஞ்சு அந்த அம்மாட்ட பேசாத வரைக்கும் பயங்கர இறைச்சல், பயங்கர இறைச்சல். இந்த அம்மா அழுக நிறுத்துச்சு பார்த்தீங்களா, எல்லாம் கப்சுப் ஆயிடுச்சு. ஏன் சொல்ற சமயத்தை கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கோங்க. இந்த அம்மா அழுதுனே வச்சுக்கோ, ஏன் எல்லாம் சத்தம் போட்டு இருப்பாங்க. இந்த அம்மா அழுகை நிறுத்தின உடனே அப்படி ஒரு மிகுந்த சைலண்ட் ஆகிப்போச்சு. என்ன சைலண்ட் ஆகிப்போச்சு, இந்த அம்மா அழுகை நிறுத்தினாலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அர்த்தம் இல்லையா. ஒன்று, இது செத்துக்கிட்டு போச்சான்னு தெரியல, இது செத்துக்கிட்டு போச்சான்னு தெரியல. எனக்கே அலற சத்தம் வரலல்ல, அப்படியே திரும்பியிருப்பாங்கல்ல. அதாவது மற்றவங்க சத்தங்கள் அடங்கணுன்னா அடங்க வேண்டிய சத்தம் அடங்கினாலே போதும், மற்ற எல்லா சத்தம் அடங்கிடும். இப்போ அவங்க சத்தம் அடங்கணும்னு வச்சுக்கோங்க, எல்லா சத்தம் தெரிய தான் இருக்கும். இப்போ இந்த அம்மா சத்தம் அழாதேன்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, அப்படி சைலண்ட் ஆயிடுச்சு பார்த்தியா. எல்லாம் அந்த அம்மா அழுதுனுச்சு, என்னாச்சு சத்தம், ஒரே இன்னொன்னுமோ சொல்லி அழுதுனுக்கல்ல, ஏன்னா சத்தமே கிளம்பு என்ன அப்படி எல்லாம் அனுப்பிட்டாங்க. அப்படி டோட்டலாக சைலண்ட் ஆகிட்டாங்க. சொல்ல அர்த்தம் புரியுது அவங்களுக்கு. இந்த அம்மா எழுதுனா என்ன பண்ணிருப்பாங்க, அவன் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், அவன் போறோம் போயின்னு இருப்பான், பேசுறோம் பேசி இருந்திருப்பான், என்னென்னமா நடந்துட்டு இருக்கும் இல்லையா. இந்த அம்மாவுடைய அழுக சத்தம் நின்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிப்போச்சு, ஒரு ஆச்சு, என்னது ஒரு மைக்கம் போட்டு விழுந்துடுச்சா, என்னாச்சு சத்தமே கேட்கலையே, அப்படி என்ன பண்றாரு, அப்படி எல்லாம் அப்படி திரும்பி பார்க்கறாங்க. பட்டா அம்மா அமைதியா உட்கார்ந்துருக்கு, அந்த அம்மா அமைதியா உட்கார்ந்துருக்கு.
இதுவரைக்கும் எவ்வளோ பேர் சொன்ன வார்த்தை அந்த அம்மா காதில் விழுந்துச்சு. ஆனால் ஒரு சத்தம் கூட அந்த அம்மாவுக்குள்ள என்ன கொண்டு வரேன்னா ஒரு நம்பிக்கை கொண்டு வரல. ஆனால் முதல் முறையாக இவருடைய சத்தம் காதில் விழுந்த உடனே அடுத்த அழாதன்னு சொன்னார் பார்த்தியா, அது ஏன்னு கூட சொல்லலை இல்லையா. அழாதன்னு சொன்னார் தவிர ஏன் அழாதன்னு சொன்னாரா? அந்த அந்த வசம் அந்த வசம் அந்த வசம் பார்த்து மனதுருகி அழாதே என்று அதோடு முடிச்சுட்டாரா? வேற ஏதாவது இல்லைம்மா சுகமாகுமா அப்படின்னு சொன்னாரா? இல்லை நான் போய் எழுப்ப போகிறேன் அது என்ன சொன்னாரா? இப்போ எவருமா எவருக்காவது நேற்று சொன்னார் என்ன சொன்னார்? விசுவாசம் உள்ளவனா இரு அவள் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா. ஒரு விசுவாசிக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? விசுவாசம் உள்ளவனா இரு என்ன பண்ணுவா அவள் ரட்சிக்கப்படுவான்னு சொல்கிறார் இல்லையா. ஆனால் இந்த அம்மாவுக்கு அழாதேன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற வார்த்தை தானே, அழாதேன்னு சொல்ற வார்த்தை எல்லாரும் சொல்ற வார்த்தை, இவரு மட்டும் தான் சொல்ற வார்த்தையா? புரிஞ்சு நான் சொல்றது, இப்ப டெத்துக்கு போயிருக்கிறாங்கன்னா அழாதேன்னு சொல்ற வார்த்தை எல்லாருமே சொல்ற வார்த்தை இல்லையா, எல்லாருமே பயன்படுத்துற வார்த்தை. சின்ன பிள்ளை கூட என்ன செய்யும், சரிம்மா அழாதமா விடுமா என்ன அப்படி சொல்லணும். சின்ன பிள்ளை கூட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தையை தான் அவரும் பயன்படுத்தினார். எல்லாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை யாரும் பயன்படுத்தல, இயேசு பயன்படுத்தல இல்லையா. சொல்ல புரிஞ்சுக்கோங்க, எவர் வீட்டுக்கு போறாரு இவ்வளவு நேரம் கொடுக்குற ஒரு பெரிய ஜபாலிய தலைவன், அவனுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? விசுவாசம்னா இருப்பா, அவன் என்ன பண்ணுவான் ரட்சிக்கப்படுவான், உனைய கவலைப்படாதப்பா. ஒரு இன்னும் சொல்ல போனா அவனுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா கடத்தி கண்ணு மணி நடத்தி காட்டிட்டு தான் சொல்றார் இல்லையா. 12 வருஷம் அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஏன் அதை கேட்கிறார் ஆண்டவ? அதை உங்களுக்கு ஏற்கனவே நிறைய விலைக்கு பேசிட்டேன், இப்ப நான் சொல்றேன். ஏன் அந்த அம்மாவுக்கு அற்புதம் பண்ணி கேட்கிறார்? எல்லா இடத்துல இயேசுனா சொல்லுவா அற்புதம் பண்ணியா? யாருக்கும் சொல்லாத அமைதியா பண்ணு தான் சொல்லுவார் இல்லையா, யாருக்கும் சொல்லாத அமைதியாக பண்ணு போ அப்படி சொல்லுவார். உன் வீட்டார் காட்டு இல்லை ஆசாரி எனக்கு அப்படி தானே சொல்லுவார். ஆனால் இந்த அம்மா மட்டும் என்ன சொல்கிறாரு, இங்கே வாம்மா என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுமா அப்படி சாட்சி சொல்ல வச்சுட்டார்ல. என்ன நடந்துச்சு என்ன பண்ணு சாட்சி சொல்ல சொன்னார்ல, ஏன் சாட்சி சொல்கிறாரு? அப்போ யாருக்கும் விளங்கி இருக்காது. ஆனால் ஏன் சாட்சி சொல்ல வைக்கிறாருன்னா, இங்கே யார் இருக்கிறான்? இங்கே எவீர் இருக்கிறான். இவன் மகன் என்ன ஆக போறா? இவனுக்கு தெரியாத செத்தது இதுக்கு பிறகு தான் தெரிய போகுது. ஆனால் யாருக்கு தெரியும்? யவிரின் மகள் சாகிறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அப்ப என்ன செய்ய விரும்புறா? ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி அதை சாட்சி சொல்ல வச்சு அந்த சாட்சியை காதல கேட்ட பிறகும் என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனா இரு, அப்போ மகன் என்ன பண்ணுவா ரட்சிக்கப்படுவான்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா. இந்த அம்மா புது விசுவாசி கூட கிடையாது, புதுசா அப்பதான் முதல் முறையா போறீங்க. இதுக்கு பிறகு அந்த ஊர் பேரும் காணும், அந்த அம்மாவையும் காணும் இல்லையா. அவர் ஒரு அன்பிழிவர், ஒரு அவிசுவாசி, ஒரு ஆண்டவர் அறியாத மகள். இந்த மகளுக்கு எத்தனை வார்த்தை போய் சொல்லணும்? அத்தனை வார்த்தை சொன்னால் அவன் நம்புவானான்னு, இல்லை இவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது இல்ல. எவருக்கு இயேசு யாருன்னு ஆண்டவர்னு தெரியும், இவர் வந்து அற்புதம் நடக்குன்னு தெரியும். மத்தையின் கான்செப்டின்படி என் மக செத்து போயிருந்த கூட என்ன பண்ணுவான், நீங்க வந்தா உயிரோடு எலும்ப வாங்க அப்படின்னு குடும்பமாக முடியும். மார்க் லூகாவின்படி என்ன, என் மக பலிவீனம் இருக்கிறான், நீங்க வந்தா என்ன ஆயிடுவா சுகமாயிடுவா வாங்க அப்படின்ற விசுவாசம் இருக்குது. ஜபிக்கிறவன் இருக்கிறான், ஒரு ஜப விசுவாசி கூட்டம், ஒரு ஜபாலிய தலைவன், இவ்வளோ பெரிய ஆளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிட்டு அதை விவரித்து சொல்ல வச்சுட்டு அந்த அந்த விசுவாசம் அந்த சாட்சியை கேட்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட என்ன செய்ய முடியல, விசுவாசம் இரு அப்படி சொல்ல முடியல. விசுவாசம் இரு அதோட முடிஞ்சு போச்சு தானே சாப்டர், அதுக்கு ஒரு வார்த்தை தேவை இல்லை தானே. நான் சொல்ல கருத்து புரியுதுங்களா? ஒரு ஒரு விசுவாசிக்கு இவ்வளவு கருத்தை செய்ய வேண்டியிருக்குல்ல. எவ்வளவு ஒரு விசுவாசி அவனுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி, ஒரு அதிசயத்தை நிகழ்ந்து காட்டி, அவளை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாருக்கும் சாட்சி சொல்ல வச்சு அந்த அற்புதத்தை இவனை நம்ப வைக்க முடியுது. யார? யாவீரா நம்ப வைக்க முடியுது இல்லையா. நம்ப வைக்க முடிஞ்சிட்டு இப்போதான் அற்புதம் நடக்குது. இப்போ இதை நடத்திட்ட பிறகும் கூட அவனை என்ன சொல்ல முடியல, விசுவாசம்னா இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியல. அடுத்து என்ன சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்போ அவன் என்ன செய்வான் ரட்சிக்கப்படுவான். அந்த ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்குது இல்ல. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு விசுவாசி ஆண்டவரை அறிஞ்சவன், ஆண்டவரை தெரிஞ்சவன், என் மக செத்தா கூட நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்க உயிரோட எழுப்பிறங்க அளவுக்கு விசுவாசம் உள்ளவன்ல. இந்த விசுவாசம் உள்ளவனுக்கே நீ விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பதான் மக உயிரோட நான் எழுப்புவேன்னு சொல்லணும்னா, இந்த நாயனொரு விதவன் அன்பிழிவர், அவர் விசுவாசி கிடையாது இல்லையா. அவர் சர்ச்சைக்கு போனவ கிடையாது, ஆண்டவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது, ஒண்ணுமே புரியாது. அப்படி இருக்கும்போது இவகிட்ட எவ்வளவு வார்த்தையை பேசணும் இயேசு, இவ்வளவு வார்த்தை பேசினால அவன் நம்புவானான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ டெத்தில் பேச வேண்டிய வார்த்தை தானே பேசணும்,
சில பிரசங்கத்தை சிலர் அது மட்டும்தான் செய்ய முடியும் இல்லையா. இப்போ குட் ஃப்ரைடேனா சிலுவையை பற்றி மட்டும்தான் பேச முடியும், பெரிய ஞாயிறுனா அதை மட்டும்தானே என்ன முடியும் பேச முடியும் இல்லையா. பெரிய வியாழன் சொன்னால் அதை மட்டும்தான் பேச முடியும். நீங்கள் 1000 வருஷத்தில் உட்காந்தாலும் அதை பற்றி மட்டும் தான் பேச முடியும். அன்றைக்கி கத்தர் புதுசாக பார்த்து பேசுறது வேறு, ஆனால் எதை பற்றி தான் பேசணும் அன்றைக்கி வேற ஒரு பிரச்சனை செய்ய முடியாது. பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசலாம், ஆனால் பேச அவன் அது அது அப்படி பண்ணக்கூடாது, அது ஒரு நாகரிகமாக என்ன செய்யாது இருக்காது. ஒரு விசேஷ நாள் இப்போ கிறிஸ்துமஸ் அப்படின்னு எதை பற்றி தான் பேசணும், இயேசுடைய பிறப்பை பற்றி தான் பேசணும், அப்படி தானே பேசணும் இல்லையா. ஈஸ்வர்னா உயிர்த்தெழுதலை பற்றி தான் பேசணும், அதுதான் நாகரிகமாக இருக்கும். மற்றெல்லாம் பேசாத அது வேறு விஷயங்கள் என்னென்ன பேசலாம், ஆனால் அதை பேசாத என்ன இருக்கும் நல்லா இருக்கும். ஒரு டெத் மீட்டிங் பண்ண என்ன தான் பேசணும், ஆறுதல் படத்தக்கூடிய வார்த்தை அதை தானே பேசணும். ஒரு டெத் மீட்டுக்கு போகும்போது எதான் பேசணும், ஆறுதல் படத்தக்கூடிய வார்த்தை தானே பேசணும், வேறு எக்ஸ்ட்ரா வார்த்தையே பேச முடியாது இல்லை. இப்போ எந்த வீட்டுக்கு எடுத்துக்கு போனால் என்ன செய்ய முடியும், ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை என்ன செய்ய முடியும். இப்போ லாஸ்டர் வீட்டுக்கு போன என்ன சொன்னா, உன்னலமா அவன் உயிரோடு எழும்புவான் கவலைப்படாத சொன்னாரா, அவன் என்ன செய்வான் உயிரோடு எழும்புவான் கவலைப்படாத யாருக்கு சொன்ன, மார்த்தல சொன்னார்ல. இப்போ ஆறுதல் படத்தக்கூடிய வார்த்தையை சொல்கிறாரா ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தையை சொல்கிறாரா, ஆறுதல் படத்துல வார்த்தை ஒரு டெத்துக்கு போனால் எதை தான் பேச முடியும், அதானே பேச முடியும். ஏன்னு சொல்ல வரேன்னா, ஒரு விசுவாசிக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ வார்த்தையில சொல்லி தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவனை நிக்க வைக்க வேண்டியது இருக்குது இல்லையா. இவன் என்ன பண்ணிட்டுப்பான், ஒரே ஓட்டம் ஓடிட்டுப்பான் இல்லையா. யாரு யவீர் இல்லையா, இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அற்புதத்தை அந்த அம்மாவுக்கு சுகமாக்கி விடுதலையாக்கி இவ்வளோ சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் இல்லைப்பா நீ போனும் மக ஒன்றும் பண்ண முடியாது இங்கே இருப்பா அப்போ தான் உயிரோடு எழுப்புவேன் இதெல்லாம் சொன்ன பிறகு தான் என்ன செய்கிறான் அங்கே நிற்கிறான் இல்லையா. இந்த அம்மா ஒரு ஆண்டவர் அறியாதவ, பிரசங்கம் கேட்காதவ, விசுவாசம் இல்லாதவ. இந்த அம்மாட்ட இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன வார்த்தை, அழாத. அவ சொல்லலாம் காலையிலேருந்து எல்லாரும் அதை தான் சொல்லி நிற்கிறாங்க, அதான் நம்ம சொல்லணும். எத்தனையோ பேர் அழாதன்னு சொன்னாங்க, அந்த வார்த்தைகளுக்கு மேலே என்ன வைக்கல நம்பிக்கை வைக்கல, முதல் முறையை நுழைஞ்சி அழாதேன்னு சொன்னார் பார்த்தியா, அந்த வார்த்தையை அவன் அப்படியே நம்பிட்டான். ஏன் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறான், இது முறை ஒரு முறை இயேசுவின் வார்த்தையை கேட்காதவன், ஒரு முறை இயேசு யாருன்னு தெரியாதவன். அப்போ அப்படி கூட என்ன சொல்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் இயேசு வந்திருக்காருன்னா சொன்னாங்க, நம்மளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அப்படி தானே சொல்கிறாங்க. இவர் இயேசுன்னு யாருக்குமே தெரியல, ஊருக்கே தெரியாதுல்ல, ஊருக்கே தெரியாது. இதுவரைக்கும் ஒரு முறை கூட வார்த்தை என்ன செய்யலவ கேட்காதவ, ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அழாதேன்னு சொன்ன உடனே அப்படியே கப்சுப்பன் ஆகிட்டா பாருங்களேன், அந்த வார்த்தையை அப்படியே நம்பிட்டா பாருங்களேன். இன்னைக்கு ஏன் நம்மளை மாற்ற முடியாத கதை இன்னைக்கு மாற்ற முடியாமல் இருக்கிறார்னா, எத்தனை பேர் எவ்வளவு வார்த்தையை சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்பக்கூடிய அனுபவம் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு. எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னா அவ்வளவுதாங்க, அதுக்கு மாற்றுக்கதை கிடையாது, அதை அப்படியே நான் பிடிச்சிக்குவேன். ஒரு பச்சை மரத்தை ஒரு ஆண் அடிச்சா எப்படி அப்படி கப்புன்னு பிடிக்குமோ அதை போல என்ன செய்வேன், எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும் அதை அப்படியே கட்டியா பிடிச்சிக்குவேன், அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு இருக்கு. சம்பந்தப்படுத்தி சொல்றேன் இல்லையா, எவருக்கு எப்படி அற்புதம் பண்ணாரு, நம்பக்கூடிய வார்த்தையை என்ன செஞ்சனும் நம்பினா, நம்பக்கூடாத வார்த்தை என்ன பண்ணா அவன் விட்டான். எதனாங்க சொல்லி அனுப்பினேன் இல்லையா, நம்பக்கூடிய வார்த்தையை உம்வாசனம் நம்புவதால் உள்ளமெல்லாம் அதான பாடி அதனால் அதாவது அதனால் பாசனம் இல்லையா, உன் வசனம் நம்புவது உள்ளமெல்லாம் மகிழுதையா இல்லையா. அப்போ நம்ப வேண்டியதை நம்மளது என்ன கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், இருக்கிற மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும், ஏன்னா மகிழ்ச்சி போயிடும், இருக்கிற மகிழ்ச்சி என்ன ஆகிடும் போயிடும்னு சொன்னோம். அப்போது இதுவரைக்கும் நம்பாத ஒரு வார்த்தையை காதலே விழாத ஒரு வார்த்தை, ஆனால் முதல் முறை ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் அழாதன்னு சொன்னார், அப்படியே நம்பிட்டா பாருங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் வசனங்களையும் அப்படியே நம்பி செயல்படுத்தக்கூடிய நபராக இருந்தா நம்மளுக்கு என்ன அடையாளம், இப்ப இயேசு சொன்னார் அழாதன்னு சொன்னார்ல, இந்த அம்மா நம்பினாளா, நம்மளுக்கு என்ன அடையாளம், அமைதியாயிட்டா பாருங்களேன், அழாதன்ட்டா அழாத நின்றுட்டா பாருங்களேன், போகாதன்னா போகக்கூடாது, அது அதான அடையாளம். நான் நம்புறேன் ஆனா போயிட்டு வரேன்னு என்ன அர்த்தம், நான் சொல்ல கருத்து புரியுதுங்களா, ஒரே ஒரு முறை தான் சொன்னா, ஆனால் ஒரு விசுவாசி இவ்வளோ கருத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த அம்மா ஒரு உலக துக்கத்தில் இருக்குது, அளவிலே சூழ்நிலை இருக்குது, சில நிமிஷத்தில் பள்ளி என்ன செய்ய போகிறாங்க அடக்கம் பண்ண போகிறாங்க. இந்த நேரத்தில் இப்போ அழாதன்னு சொன்னவரை காலையில் சொன்ன கூட என்ன செய்யலாம், ஒருவேளை காலையில் சொல்லியிருந்த கூட என்ன பண்ணியிருக்கலாம், அழாமல் இருந்திருக்கலாம் இல்லையா. சார் ஏதோ புதுசாக வந்திருக்கிறாரு ஏதோ ஒன்று செய்வார் போல் இருக்குது அப்படியே ஒன்று நம்பிக்கை வந்திருக்கலாம் இல்லையா. சில நிமிஷத்தில் என்ன செய்ய போகிறாங்க, எங்கே நிற்க போகிறாங்க, எஜ்ஜில் நிற்கிறாங்க,
சில மேக்சிமம் பார்த்தாக்க அந்த ஊரில் வளர்க்க என்ன பொம்பளை எல்லாம் விட மாட்டாங்க, அந்த ஊரை தாண்டி விட மாட்டாங்க இல்லையா. இப்போ இந்த அம்மா இங்கே நிற்க போகுது, இப் இந்த செகண்ட் தான் அவள் கடைசி அவன் பிள்ளைய பார்க்கறது, அடுத்த சண்டை செய்ய மாட்டாங்க விட மாட்டாங்க, அந்த எல்லைக்குள்ளே நிற்குது பிள்ளைய அப்படி காலை தூக்கிறாங்க வெளியே போகுது. இவன் பார்க்கற ஓன கத்தரா அப்போ சொல்கிறார் அழாதன்னு சொல்லி, அழ முடியாத நேரத்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இல்லையா, இல்லை அழுது மயக்க மட்டும் விழுந்திருப்பாள்ல கொஞ்சம் பேர் தண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல அப்போ சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எப்போ சொல்கிறான் அழுவை அடக்கவே முடியாத நேரத்தில் வந்து அழாதன்னு சொல்கிறாரு. சம்பவத்தை நல்லா கவனிக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஜ்ஜில் நிற்கிறார் இயேசு, அந்த ஊரை அந்த அதுக்கு மேலே அந்த அம்மா என்ன செய்ய முடியாது, அந்த 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 பாடி கூட கூட போக முடியாது, எஜ்ஜில் நிற்கிறாங்க. அந்த அவர் உள்ளே வராரு, இவங்க வெளியில் போக போகிறாங்க அவ்வளோதான். எதை தான் போகணும், ஆண்கள் மட்டும் தான் வெளியில் போகணும், பெண்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படி இருக்குல்ல. இப்போ நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு போகிற அது வேறு விஷயம், ஆனால் அவங்க என்ன, நான் சொல்ல கருத்து புரியுதுங்களா. இப்போ நம்ம அந்த டெத்துக்கு போகணும் இல்லையா, என்ன ஆச்சு அந்த ஊரை விட்டு என்ன செய்யலை அந்த அம்மா, யாருமே ஒரே ஒரு லேடியை கூட விடலை, அங்கே நின்று லேடிக்கு போகிற போகிற நம்ம ஆளுங்க தான் நின்னாங்க இல்லையா. அந்த பாடி கடைசி நினைத்தெல்லாம் யாரு, நம்ம லேடிங்க தான் பக்கம் நின்னாங்களே தவிர சொல்கிற கட்டம் புருஷம் மனைவி கூட என்ன செய்ய முடியல, கேள்வி கிட்ட வரல, ஊரை விட்டு என்ன செய்ய வெளியே விடல, ஏன்னா அவ்வளோதான் நீங்கள் விட இனிமேல் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது, அந்த கடை தான் அவளுக்கு வந்திருக்கும், அந்த கடை தான் அந்த 500 விதவைக்கு இருந்திருக்கும். அப்படின்னா இதுக்கு மேலே அவன் பிள்ளைய முகத்தை என்ன செய்யக்கூட முடியாது, செத்த முகத்தை கூட பார்க்க முடியாது இல்ல. இதுக்கு இந்த இந்த ஒரு இந்த வித்தின் செகண்ட் தான், இந்த செகண்டுக்கு பயனாளருக்கு அவன் செத்துப்போன உயிரோடு கருவில் இல்லை, செத்துப்போன பிள்ளையுடைய முகத்தை கூட என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாதுல்ல. இப்போ எப்படி அழற நேரம் அது, யார் அடக்கினாலும் அடங்காத தன்னுடைய முழு பலத்தையும் சல சேர்த்து கத்துற நேரம் அது, முழு பலத்தை ஒன்று திரட்டி அழக்கூடிய நேரம் அது, அழுவ அடக்கிற நேரம் அல்ல இன்னும் அதிகமாக அழக்கூடிய நேரம். இந்த இடத்துல யார் சொல்கிறாரு, அழாத நேரத்தை சொல்லியிருந்தா பரவாயில்ல, அமைதியாக இருக்கிறது சொல்லியிருந்தா பரவாயில்ல. எப்போ சொல்கிறாரு அழுவையை அடக்க முடியாத அழாதவன் கூட என்ன செய்கிற நேரம் அது, அழாதவன் கூட என்ன செய்கிற நேரம் அது, அழக்கூடிய நேரம் அது. ஏன்னா எஜ்ஜி இதுவரை என்ன செய்ய முடியாது, அவன் செத்தவன் முகத்தை கூட நீ பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நேரம். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இப்போ தான் அவன் டெத் ஆகியிருக்கிறான், யார் யபீரின் மகள், இப்போவே இவனுக்கு இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்குது இல்லையா. யபீரின் மகள் இப்போதான் டெத்தாக இருக்க, என்ன சொல்கிறான் உன் மகள் மரிச்சு போயிட்டப்பா பாப்பா அப்போ தானே சொல்கிறான், உன் மகள் எப்போ மரிச்சான், யபீர் மகள் எப்போ மரிச்சான், இப்போ தான் மரிச்சிருக்கிறான், மரிச்ச அடுத்த செகண்ட் நியூஸ் அவனுக்கு வந்துடுச்சு இல்லை. இவளுக்கு அவன் ஒரு பிலீவ, இவர் அன்பிலீவ, இவ அழுவை அடக்கிற நேரம் இல்லை அழுவை அதிகரிக்கிற நேரம் இது, அவனுக்கு அது பரவாயில்ல அழுக அடுக்கிற நேரம், அவன் விசுவாசம் அழக்கூட கூட தேவையில்லை. ஆனால் இவன் யாரு, நான் சொல்கிறேன் இருக்கிறத பலத்தில் சேர்த்து அழாத அடங்கியிருக்கிறவன் கூட அழுகிற நேரம் அது, அழகு அடங்கியிருக்கிறவன் கூட அழுகிற நேரத்தில் போயிட்டு இயேசு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு, அழாதேன்னு சொன்னாக்க யார் அந்த சத்தம் கேட்பாங்க, அந்த சத்தம் காதில் விழுந்த உடனே அடுத்த செகண்ட் அவன் எப்படி ஆயிட்டான்னா பை சைலண்ட், ஏன் அந்த வார்த்தையை அவன் அப்படியே நம்பினான், அந்த வார்த்தையை அப்படியே நம்பினான். எப்போ நம்பக்கூடிய சூழலில் இருந்து சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பல, நம்பவே முடியாத நிலையில இருந்து சொன்ன வார்த்தையை யார் நம்பினா, புரிதா சொல்றது, வீட்டுக்கு சொல்லும் போது நம்பக்கூடிய நேரமா நம்ப முடியாத நேரமா, நம்பக்கூடிய நேரம் அது இல்லையா. ஆனா 500 விதவைக்கு சொன்னது நம்ப முடியாத நேரம், நம்ப முடியாத நேரத்திலையும் நம்ப முடியாத நேரத்திலையும் ஒரு வார்த்தையை சொன்னா நம்பக்கூடிய சொன்ன உருக்கமானா உன் பிரச்சனை அப்படியே டோட்டலா மாட்டுவதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். எப்போ நீ நம்பவே முடியாது நம்பக்கூடிய சூழலும் இல்லை, நீ நம்பக்கூடிய சூழலே இல்லாத நேரத்திலும் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பக்கூடிய நபர்களா இன்னைக்கு நீங்களும் நான் இருப்பேன்னு சொன்னா நமக்கு மாற்ற முடியாத பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். சும்மா பிரச்சனை மாறாது, தாராளமே மாற்ற முடியாத பிரச்சனை மாற்றுவன் எல்லாருக்கும் தேவன் மாற்ற போல, அந்த ஊரில் எவ்வளோ பேர் மறிச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் மாற்ற போல, ஆனால் யாருக்கு மாற்ற போனா ஆனால் அடங்க அழுற நேரத்துலையும் அழுவ அடக்கிற நேரம் இல்லை அதிகமாக அழுகிற நேரத்துலையும் ஆண்டவர் அழாதன சொன்னால் அந்த வார்த்தையை அப்படியே நம்பி அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அந்த வார்த்தையை அப்படியே கை கொண்டா பத்தியா, அந்த நபருக்கு தான் என்ன செய்ய விரும்புகிறான், மாற்ற முடியாத பிரச்சனைகளையும் மாற்றி துக்கத்தையெல்லாம் மாற்றி
சந்தோஷப்படுத்தி ஆசிர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. இன்னைக்கு நீ விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்ப. என்ன அந்த தேவ மகிமை? யாராலுமே மாற்ற முடியாததை உனக்கு தேவன் மாற்றுவார். யாராலுமே மாற்ற முடியாததை உனக்கு தேவன் மாற்றுவார். அது எந்த பிரச்சனைனாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் சரி, யாராலுமே மாற்ற முடியாத கதை தீர்க்கமாக சொல்கிறார். யாராலுமே மாற்ற முடியாததை மாற்ற அவரால் முடியும். அதை மாற்றுவதற்கு தேவ சமத்து வந்திருக்கிறார். அதை மாற்றணும்னு சொன்னால் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, உன்னோட நம்ப முடியாத நேரத்திலையும் உனக்கு கூட சொன்ன நம்புவியா? நீ நம்பவே முடியாத நேரத்தில் உனக்கு ஒன்று சொன்னா நீ நம்புவியா? நம்ப முடியாத நேரத்தில், நம்பக்கூடிய நேரத்தில் சொன்னாலே நம்ப முடியாத நம்ம, நம்பக்கூடாத நேரத்தில், நம்பவே முடியாத நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், உன்னால் நம்ப முடியுமா? அதை நம்பக்கூடிய நபராக இருந்தா, அதை நீ நம்பக்கூடிய நபராக இருந்தா, இன்றைக்கு தேவன் யாராலுமே மாற்ற முடியாததை மாற்ற விரும்புகிறார். அழுக அடக்கிற நேரம் அல்ல, அழுகை அதிகரிக்கிற நேரத்திலும் இயேசு அவளுக்கு சொன்னது அழாதே, சல்லாஸ் சேஜ் அழாதேன்னு சொன்னார். அந்த அம்மா அப்படியே அதை நம்புச்சு, அந்த அம்மா அப்படியே அதை விசுவாசிச்சுச்சு. அப்படி பை சைலண்ட், அழுவை அதிகரிக்கிற நேரத்தில் பார்த்து இயேசு சொன்னார். நம்பவே முடியாத நேரத்தில் இயேசு சொன்னார். நம்ப முடியாத நேரத்தில் சொல்கிற வார்த்தையும் நம்பக்கூடிய நபர்களாய் நாம் இருப்போமானால், நம்ப முடியாத நேரத்திலையும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பக்கூடிய நபர்களாக நாம் இருப்போமானால், மாற்றவே முடியாத பிரச்சனைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். நம்ப வேண்டிய நேரத்திலையும் நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பாமல் போனது தான் மாறக்கூடிய பிரச்சனையை கூட மாற்றமாக போயிட்டீங்கன்னா, இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, இன்றைக்கி நான் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா, இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் எனக்கு வார்த்தை சொன்னாலும் அதை நான் அப்படியே நம்புவேன். நான் நம்பக்கூடிய சூழ்நிலையிலிருந்து சொன்னாலும் நான் நம்புவேன். நம்பவே முடியாத நிலையில் இருக்கும்போது எனக்குற நீங்கள் வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை நான் நம்புவோம்ப்பா, அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்குவேன். எனக்கு சொன்னது எத்தனையோ பேர் காதில் சத்தம் விழுந்துச்சு, எல்லாருடைய சத்தத்தை பார்க்கிலும் இந்த சத்தம் சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எத்தனையோ பேர் நான் அழாதன சொன்னாங்க, அத்தனை பேருடைய வார்த்தையை நம்பினதை விட இவர் வார்த்தையை அவன் நம்பினான். இன்னும் ஊரில் 1000 பேர் 1000 வார்த்தையை சொல்லாங்க, நீங்கள் யார் வார்த்தைங்க நம்ப விரும்புகிறீங்க? உங்கள் கூட இருக்கிறவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ வார்த்தையை சொல்ல விரும்பலாம், ஓகே, பட் நீங்கள் எந்த வார்த்தையை நம்ப விரும்புகிறீங்க? நம்ப வேண்டியவருடைய வார்த்தையை நீ நம்பக்கூடியவராக இருப்பன்னா, இன்னைக்கு மாற்ற முடியாத பிரச்சனைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். யாரோ சொல்கிறாங்க, அவங்க எத்தனையோ பேர் சொல்லலாம், பட் 1000 பேர் 1000 வார்த்தை சொன்னாலும் எனக்கு சொல்ல வேண்டியவர்கள் வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் அப்படியே நம்பக்கூடிய ஒரு நபராக இருந்தா, யாராலுமே மாற்ற முடியாத பிரச்சனையை இன்னைக்கு மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஒருவன் அந்த காலை வழியில் அர்ப்பணிச்சிருக்கிற ஆண்டவரே, எப்போ நீங்கள் சொன்னாலும் அந்த வார்த்தையை அப்படியே நான் பிடிச்சிக்குவேன். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார். ஒரு தேவ மனிதர்கள் மூலமாக, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் சொல்லிட்டார், அந்த வார்த்தையை அப்படியே நான் பிடிச்சிக்கிறேன், அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று அந்த வார்த்தையை அப்படியே நான் பிடித்து கொள்ளுவேன் ஆண்டவரே, அந்த வார்த்தையை அப்படியே நான் நடைமுறைப்படுத்துவேன் ஆண்டவரே. என்னை நம்பி அன்னைக்கு நாயினோட விதவைக்கு யாராலுமே மாற்ற முடியாததை மாற்றினதை போல என் வாழ்க்கையிலும், எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும், எங்கள் ஆண்டவரே பொருளாதார காரியங்கள், எங்கள் சபையிலையும் ஆண்டவரே யாராலுமே மாற்ற முடியாத அந்த பிரச்சனைகளை இந்த காலை வழியில் கர்த்தர் நீங்கள் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரன் நான் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே.
ஆசிர்வதிக்கிறேன். இனி மாற்ற முடியாத பிரச்சனை ஒன்றுமே இருக்கக்கூடாது. யாராலுமே மாற்ற முடியாததை இந்த காலை வழியில் கர்த்தனையை மாற்றி நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைகளை மாற்றும், நாமத்தை உயர்த்தும், தேவ கரமட்டும் எங்கள் கூட இருக்கட்டும். இயேசுபி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கத்தோளை ஆஸ்வதிப்பார்.